அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நியூ கிரியேஷன் 21.5 சேனல் மூலமாக மறுபடியும் நான் வெயிட் பண்ணுறேன். ரொம்ப மகிழ்ச்சியில் அதாவது இன்னொரு வீட்டுக்கு வந்துட்டோம்ல, நம்ம புது வீட்டுக்கு திரும்பியும் வந்துட்டோம். இங்கே வந்து நல்லா இருக்க என்ன சொல்லலாம், சவுண்ட் எதுவுமே இல்லை. அதனாலவே எனக்கே பகல் ஃபுல்லாக நல்லா தூக்கம் வந்து சொல்லலாம். இந்த வீட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு சமையல் இப்போ தானே நான் செய்ய போகிறேங்க. நம்மளே இப்போ தான் செய்ய போகிறோம். நாங்களே இப்போ தான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு சமையல் செய்யவே போகிறோம் வீட்டில். ஏன்னா ஒரு வாரம் கடை, அம்மா வீடு, மாமியார் வீடுன்னு அப்படியே சாப்பிட்டோம். ஏன்னா எதுவுமே செட் ஆகலை, அரேஞ்ச் பண்ணலை. அதனால் இன்றைக்கி வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, வெஜ் புலாவ், அதுக்கு அடுத்தது எங்கள் ஊர் ஸ்டைலில் வந்து சிக்கன் கிரேவி வந்து வைக்க போகிறேன். ஆனால் சிக்கன் கிரேவின்னு சொல்கிறத விட இது என்னுடைய அம்மா ஸ்டைல். எங்கள் அம்மா வந்து நல்லா செய்வாங்க. எங்கள் அம்மா செய்கிற மெத்தடில் தான் நான் இன்னைக்கு வந்து நான் செஞ்சு காட்ட போகிறேன். திருநெல்வேலி, தூத்துக்குடி சைடு இருக்கவங்கலாம் தேங்காய் அரைச்சி போட்டு கண்டிப்பாக வைப்பாங்க. இங்கே தேங்காய் அரைச்சி போட்டு வைப்பாங்களாங்க, சட்னி வைப்பாங்க. எனக்கு ரெண்டு இது மெத்தட் பிடிக்கும். என்னுடைய மாமியார் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து தக்காளி வெங்காயம் போட்டு சிக்கன் கிரேவி தொக்கு வைப்பாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கடுத்தது அம்மா வைப்பாங்க, ஊரில் எல்லாருமே தேங்காய் போட்டு தான் அரைச்சி வைப்பாங்க. அந்த மெத்தட் ஒன்று நான் அம்மா ஸ்டைலையும் என் ஸ்டைலையும் கலந்து அந்த சிக்கன் கிரேவி வந்து நான் செஞ்சு காட்டுறேன். ரோபோ குக்கெல்லாம் மேலே இருக்குது. நம்மளுக்கு எப்போவுமே கை கொடுக்குறது வந்து ரோபோ குக்கு தான். ரோபோ குக்கு இல்லைனா வேலையே இல்லை அப்படி வச்சுக்கோங்களேன். என்ன நாங்கள் ரைஸ் எல்லாமே அதில் தான் வடிப்போங்க, எல்லாருக்குமே தெரியும். நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே எலக்ட்ரிக் ஸ்டவ்வு, அப்புறமா ரோபோ குக்கு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கோம். இப்போ அதை எடுத்து தான் நான் சமைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு சிக்கன் கிரேவி வச்சுட்டு அதுக்கு அடுத்தது புலாவ் அதுலேயே தான் செய்ய போகிறேன். அது பாத்திரத்தை எடுத்து சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுலேயே நம்ம செஞ்சிடலாம். சிக்கன் கிரேவி நீ ரோகுக்குலாம் செய்யப்படியா? ஆமாம். சில பேர் எடு, நீயா எடு. இங்கே வந்து நான் லைட் செட் பண்ணியிருக்க பாருங்க. எப்படி நல்லா இன்னும் அரேஞ்ச் பண்ணல, சாம் தான் அடிக்க கொடுத்தாங்க. ஆமாம், நான் எடுக்கிறேன். ஆ ஏங்க, வா நான் கீழே வந்துடுவேன் எடுத்துடுறேன். இப்போ அதை எடுத்தால் கூட அது பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. நான் எடுக்கும்போது சூப்பர் 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 சூப்பர்மா சூப்பர். இப்போ நம்ம பிடிச்சிப்போம் வந்து எடுத்தாச்சு. நம்ம வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் வந்து மேடையில் அங்கே தான் செட் பண்ணணும். இது வந்து எப்படின்னா நிறைய பேர் வீடை பற்றி பசங்க கீழே இருக்கணுமா எல்லாருமே வீடை பற்றி கேட்குறீங்க. வீடு வந்து நம்ம கொஞ்சம் பெரிய வீடு தான் என்னங்க. ஆமாம், இருந்த வீடோட இது கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெருசு. அதுக்கு அடுத்தது நான் வந்து ஹோம் டூர் எல்லாம் அப்புறமா உங்களுக்கு காட்டுறேனே. இப்போ சோறு தான் முக்கியம் போகிறேன். நாங்கள் எவ்வளோ பத்திரமா அதை பேக் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. எப்போவுமே இதை பேக் பண்ணி வைப்போம். அந்த வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் நல்லா ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது மறுபடியும் பேக் பண்ணி வச்சிட்டேன். பேக்கிங் ரொம்ப நல்லாயிருக்கும். இது புதுசுலாம் இல்லை, ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணது தான். வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். எடுத்து செட் பண்ணிவிட்டு உங்களை காட்டுறேன். கிச்சன் எல்லாம் அப்படி அப்படி இருக்கும் கண்டுக்காதீங்க. நான் இன்னொரு எல்லாம் அவ்வளோவெல்லாம் ரெடி பண்ணலை. கரெக்டாக போன சண்டே வந்து அங்கே வந்தோம். நாங்கள் சண்டே வந்து ஷிஃப்ட் ஆகிட்டு வந்துட்டோம். ஆனால் நாங்கள் வந்து இங்கே தங்குறது எப்படி ஆச்சுன்னா, திங்கக்கிழமை தான் அந்த வீட்டிலேருந்து ஃபுல்லாக பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே செட்டில் ஆகிறது கரெக்டாக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் மசாலா தான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுறேன் நான் வந்து சிக்கனுக்கு. இது நம்ம போட்டு வச்சுட்டு அப்புறமா வதக்க போயிடலாம். தேங்காய் ஒரு அரை மூடியில் பாதி, அதுக்கடுத்தது சீரகம், சோம்பு வந்து நீங்கள் போட்டால் போட்டுக்கலாம் இல்லைன்னா கூட விட்டுடலாம். பூண்டு இஞ்சி இருந்தால் இதிலே போட்டு அரைச்சிப்பாங்க. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் வாங்கி வச்சுருக்கேன், சோம்பு கொஞ்சோண்டு. அதுக்கடுத்தது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, சிக்கனுக்கும் புலாவுக்கும் அதுக்கு அடுத்தது கிரேவிக்கும் சேர்த்து நான் வெங்காயம் வந்து இங்கே வச்சுருக்கேன். அதில் ஒரு கொஞ்சம் பீஸ் மட்டும்தான் வெங்காயம் நான் வந்து போடுறேன். இது வந்து வெள்ளை வெங்காயம். நான் சொல்லிட்டேல கிச்சன் அப்படி இப்படி தான் இருக்கும் கண்டுக்காதீங்கன்ட்டு. அதுக்கடுத்து ரொம்ப நாள் கழிச்சு நானே யூடியூப்பில் வரதுனால எனக்கு பேசவே வரல, என்ன பேசுறதே தெரில, பெப பெப பண்ணிட்டு பண்ணுறேன். எனக்கு என்னென்னா ரொம்ப கம்யூனிகேஷன் வந்து
ரொம்ப கட்டான மாதிரி ஃபீல் ஆகுது. அதாவது உங்களுக்கே தெரியும் நான் ரொம்ப தயங்கி தயங்கி பேசுகிறேன், ஏன்னா எனக்கு அந்த கொஞ்சம் நல்லாவே மனசளவில் வந்து ரொம்ப சந்தோஷமாக ஆகிட்டேன், ஹாப்பி ஆகிட்டேன். ஆனால் நம்மளுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் பொறுப்புகள் இருக்கும்ல, அதெல்லாம் என்ன பண்ண போகிறேன்னு யோசிச்சுட்டே இருக்கிறேன். நிறைய இருக்கு இன்னும், நம்ம மிஸ்ஸஸ் ட்ரெடிஷ்னல் நியூ கிராஃப்ட்டு எல்லா சேனல்லையும் வீடியோ வேறு போடல. உங்களுக்கே தெரியும் ஒரு வீடுனா நம்ம சும்மா வர முடியாது, நிறைய கமிட்மெண்ட் எல்லாம் நம்மளை அட்ஜஸ்ட் பண்ணி தான் வந்திருப்போம். அதெல்லாம் எப்படி நிறைவேற்ற போகிறேன்ட்டு அப்படி இப்படி யோசிச்சுட்டு இருக்கேன். பாதி என்னுடைய ஹெல்த் இஷ்யூ உங்களுக்கு தெரியும், பார்க்கலாம் நம்மளுக்கு ஏசுவா இருக்கிறாரு கூட அப்படின்ட்டான். ஆனால் இப்படியே இருந்துட்டா சாம் வரத்துக்கிட்டே இருக்காரு, நீ வீடியோ எடுத்தியா இல்லையா அப்படிங்கிறாரு. அதனாலே பாவமாக இருக்கிறதுனால நான் வந்துட்டேன். சரிங்க, நான் எடுக்கிறேன். இதில் வந்து பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம், பூண்டு போட அரைக்கலாம். பச்சை மிளகா வந்து சாமுக்கு வந்து காரம்னாலே கொஞ்சம் பெப்பு வரும், அதனால பச்சை மிளகா நான் போடல. இது மிக்சியில் அப்புறமா அரைச்சிக்கலாம். நம்ம என்ன பண்ணலாம்னா வெங்காயம் தக்காளி வந்து வதக்க போயிடலாம். இது வந்து எப்படின்னா, இது வந்து இதுக்கு நான் ஒரு பேர் வச்சேன், அதையே மறந்துட்டு பாருங்க. ரோபோ ரோபோ தான் சொல்லுவேன், ரோபோ தூக்குங்க, ரோபோ கிட்டே போங்க அப்படிதான் சொல்லிட்டு பேசிட்டு இருப்போம். நான் பண்ணிட்டேன், இப்போ நம்ம ஆன் பண்ணிட்டோம். ஜீரோ ஓடும் ஆன் பண்ணிட்டோம். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா சாட்டை மூடு தான் வைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு, ஏன்னா இதில் நம்ம வதக்க போகிறோம். ஓடிட்டுருக்கான், அதாவது இது ஓடி ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஃபஸ்ட் ஓடி செய்யும்போது இதை பற்றி ஒன்றுமே எனக்கு தெரியாது, அப்புறமா நானே பார்த்து பார்த்து கற்றுக்கிட்டேன் உடலி செய்யும்போது. ஆமாம், நான் இதில் நிறைய இதில் தாங்க செய்வேன், ஆனால் இதில் என்னென்னா கரண்ட்டு கட் ஆகிடுமா அது மட்டும்தான் எனக்கு பயமாக இருக்கும், மிச்சப்படி ஒன்றும் பயம் இருக்காது. பார்த்தீங்களா எல்லாருமே கொஞ்சம் கடுகு போடுவாங்க, எங்கள் அம்மா போடுவாங்க, அதனால் நானும் எல்லாமே வந்து வீடெல்லாம் காலி பண்ணனால மிஸ்ஸஸ் ட்ரெடிஷ்னலுக்காக நம்ம பொருளெல்லாம் அங்கே இருக்குது அம்மா வீட்டில் கொஞ்சம், அதனால வாசனை பொருள் எதுவுமே இல்லை, இது மட்டும் தான் இருக்குது. இது என்னென்ன தெரியலையா, கடல்பாசி. ஆ, கடல் பாசி, அதனால் இது மட்டும் போட்டுக்கலாம். எப்போவுமே நான் சொல்கிறதா, நம்ம சமைக்கிறது தான் சமையல். நம்ம சமைச்சு நாலு பேர் சாப்பிட்றாங்களா அப்போது அது நம்ம சமையல் கரெக்டு தான். அதனால எப்பவுமே எனக்கு சமைக்க தெரியல, எனக்கு அதுல நான் எப்பவுமே சொல்ல மாட்டேன், என் ஹஸ்பண்ட் கூட கேட்டு பாருங்க என்னங்க எனக்கு என்ன தோணுதோ, என் வீட்டில் என்ன பொருள் இருக்குதோ அதை வச்சு நான் சமைச்சிட்டு போயிட்டே இருப்பேன். இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா குயிக்கில் தான் நான் வச்சு நான் எப்பவுமே சமைப்பேன், சாம் வந்து மீடியம்ல வைப்பாங்க, நான் குயிக்கில் மாற்றிட்டு போனேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா இங்கே பார்த்தீங்கன்னா கேன்சல் கொடுத்துடணும், இந்த மெத்தடை கேன்சல் கொடுத்துட்டு நான் சாண்டையில் வச்சுட்டு டேஸ்ட்டில் போயிட்டு குயிக்கில் வைக்கிறேன். இப்போ நம்ம கடகடகடன்னு இது ஆகிடும். வெங்காயம் வெங்காயம் வதங்கும் போதே பச்சை மிளகா, நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தெரியும் நான் பச்சை மிளகா பைத்தி போட்டு மூணு பச்சை மிளகா நான் வந்து சேர்க்க போகிறேன். இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறையா குக்கிங் வீடியோ போட்டிருப்போங்க, அதெல்லாம் பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய தெரியும், ஏன்னா 850 தாண்டி போயிட்டுருக்கு நம்ம சேனலில் வீடியோ, 900 ஆயிடும் போல சீக்கிரமாக. இப்போ நல்லா வெங்காயம் பச்சை மிளகா எல்லாமே நல்லா வதக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அது வாசனையும் நல்லா இருக்குது. இது வந்து ஒயிட்டு ஆனியன் வெள்ளை வெங்காயம், நானும் காரமாக இருக்கா கடிச்சு பார்த்தேன் நிஜமாக நல்லா காரமாக தான் இருக்கு, காரமாக இருக்கா பச்சை மிளகா தானே காரமாக இருக்கும். சரி, சாம்க்கு வந்து ஒரு வேலை இருக்குது, சிக்கன் அவங்க தான் கழுவி தரணும். நான் மஞ்சத்தூளெல்லாம் போட்டிங்க வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இது மஞ்சத்தூள் போட்டு எப்பவுமே அதை ஊற போட்டுட்டே இருப்பேன், அதுக்காக தான் இருக்கு. இப்போ கிரேவிக்கும்
கொஞ்சோண்டு புலாவில் வந்து புளிப்பு எனக்கு இருந்தால் ரொம்ப பிடிக்கும், அதுக்கும் நான் வச்சுருக்கேன். தக்காளி நான் நிறைய போடுவாங்க. இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நம்ம என்னென்னா தேங்காய் சீரகம் சோம்பு போட்டுருக்கோம்ல, அதை அச்சுட்டு வந்துடலாம். அந்த பேஸ்ட்டை வெங்காயம் நல்லா வதங்கிச்சு, தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி போட்ட பிறகு உப்பு தேவையான அளவுக்கு நல்லா உப்பு நான் எப்போயுமே போட்டுருவேன். போட்டுட்டு நல்லா தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள், அதுக்கு அடுத்தது சிக்கன் மசாலா, இது 2 ஸ்பூன் வந்து நான் சேர்க்குறேன். அதுக்கு அடுத்தது கழுவி வச்ச சிக்கன், மஞ்சள்தூள் போட்டு தான் நான் எப்பவுமே கழுவி வச்சுருவோம். அதை வந்து இப்போ இதில் வந்து ஆட் பண்ண போகிறேன். இதில் உருளைக்கிழங்கு எதுவுமே போடலை, வெறும் சிக்கன் மட்டும்தான். இப்போ நல்லா இதை கிளறி விட்டுக்கலாம். அதுக்கு அடுத்தது கிரேவிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாங்க. எனக்கு வந்து எப்படின்னா கிரேவி கொஞ்சம் அதிகமாக தான் வேணும், அதனால நான் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இல்லை எனக்கு திக்காக தான் வேணுங்கிறவங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நான் அதை செட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு அடுத்தது தேங்காய், வெங்காயம், சீரகம், சோம்பு இதெல்லாம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பேஸ்ட்டையும் அதில் வந்து நம்ம போட்டுடலாம். ஏற்கனவே தக்காளி வதக்கும் போது உப்பு போட்டிருக்கோம், இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ மேலே வந்து நம்ம மூடு வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு அம்புக்குறி மாதிரி இருக்குது பார்த்திங்களாங்க, அதை வந்து ஓப்பனில் வச்சு க்ளோஸில் கொண்டு வரணும். நான் அப்போ வந்து நம்மளுக்கு வந்து நல்லா லாக் ஆகிடும். இதிலே ஆப்ஷன் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன்னா நான்வெஜ்ஜில் வச்சுட்டு சிக்கனில் வச்சுட்டு டேஸ்ட்டு பொறுத்தளவு குயிக்கில் வைக்கிறேன். குயிக்கில் வச்சா வந்து பார்த்திங்கன்னா 10 நிமிஷம், 10 நிமிஷத்தில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து சிக்கன் வேகிறதுக்கு கிரேவி மூடில் வச்சுட்டேன், அது 10 நிமிஷத்தில் நம்மளுக்கு வெந்துடும். வெந்த பிறகு நம்ம அடுத்தது புலாவ் செய்யலாம். டைமர் செட் பண்ண பிறகு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இப்படி தான் சவுண்டு கொடுக்கும். அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சூப்பராக சிக்கன் கிரேவி வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. அதுவும் எங்கள் ஊர் திருநெல்வேலி ஸ்டைலில். புலாவுக்கு கேரட் பீன்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். வெறும் 10 நிமிஷத்துலேயே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சிக்கன் கிரேவி. எனக்கு இந்த ரோபோ குக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க, ஏன்னா இதில் வந்து எனக்கு அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. நான் சொல்லுவேன் டக்கு டக்குன்னு செஞ்சு முடிச்சுருவேன். அப்புறமா கொத்தமல்லி மேலே தூவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டேன். பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. சாமுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கு அடுத்தது புலாவ் செய்ய இப்போ நான் ரெடி ஆகிட்டு இருக்கேன். இப்போ எண்ணெய் தேவையான அளவுக்கு எண்ணெய், அதுக்கு அடுத்தது நெய் 1 ஸ்பூன். நெய் வந்து நிறையாவும் சேர்த்துக்கலாம், வெஜிடபிள் புலாவுக்கு நான் கொஞ்சம் தான் நெய் சேர்த்தேன். அதுக்கு அடுத்தது சீரகம் 1 ஸ்பூன், வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கு அடுத்தது பச்சை மிளகாய் 5, ஏன்னா வெஜிடபிள் புலாவுக்கு பச்சை மிளகாய் தவிர வேறு எதுவுமே காரம் கொடுக்கறதுக்கு மிளகாத்தூள் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ரெண்டுத்துலேயுமே போட்டேன், அது வந்து கட் ஆகிடுச்சு. நீங்கள் ரெண்டுத்துலேயுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுக்கோங்க, இதில் இருக்குது. சிக்கன் குழம்புல மட்டும் போட்டது கட் ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்தது கேரட், பீன்ஸ், தக்காளி. தக்காளி வந்து கொஞ்சம் புளிப்புக்காக நான் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கு அடுத்தது உப்பு போட்டு நல்லா வதக்கலாம். நல்லா வதக்கி நல்லா காய்கறி வந்து நல்லா சுண்டின பிறகு நம்ம என்ன பண்ணோம்னா எடுத்து வச்சுருக்க அரிசி, நான் 3 டம்ளர் அரிசி எடுத்தேன், 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றினேன்.
நான் எப்போவுமே கம்மியாக தான் ஊற்றுவேன். ஏன்னா எனக்கு கரெக்டாக அது குழையாமல் வரணுனால எப்போவுமே எடுக்கிறதுக்கு அளவு அதிகமாக இல்லாமல் ரோபோ குக்கில் வந்து எப்போவுமே 3 கிளாஸ் தண்ணினா 2.5 கிளாஸ் தண்ணி தான் நான் ஊற்றுவேன். பச்சை பட்டாணி வாங்கி வச்சுருந்தேன், அதையும் ஊற போட்டு அதையும் மேலே தூவியாச்சு, அப்புறமா கொத்தமல்லி போட்டாச்சு. இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே சூப்பராக இருக்கும். இந்த ரோபோ குக்கு பற்றி டீட்டெயில்ஸாக நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதோடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் டைமர் செட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ புலாவுனா நம்மளுக்கு ஒரு 15 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். அது மேலே இருக்க அந்த பட்டனை மூவ் பண்ணிவிட்டு ஹேர் ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணால் செம்ம சூப்பராக டேஸ்ட்டாக புலாவ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரே வீடியோவில் இந்த ரோபோ குக்கை பற்றி சொல்லவே முடியாது, அதுக்கு தனித்தனியாக ஒரு செப்பரேட்டாக வீடியோ போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு புரியும். நான் எண்டில் வந்து ஏற்கனவே டீட்டெயிலாக சூப்பராக வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். ரொம்ப ஈஸி தான். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் புலாவ் எப்படி ரெடி ஆகிருக்குன்ட்டு. அதுக்கடுத்து சிக்கன் கிரேவி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதுக்கடுத்தது நான் சொல்ல மறந்துட்டேன், இந்த வீடியோ பேசும்போதே நாங்கள் திரும்ப எடிட் பண்ணியெல்லாம் முடிச்சுட்டு திரும்பியும் நாங்கள் உள்ளே போவோம். திரும்பியும் பஸ்லேருந்து ஆரம்பித்தோம். எதுக்குன்னா நம்மளோட சேனலை பார்த்துட்டு யாராவது இந்த ரோபோ குக் வந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து 300 ரூபீஸ் வந்து கூப்பன் வந்து தராங்க, கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எப்படி வாங்கணும் அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நீங்களும் வாங்கிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு வந்து கேஸ் ஸ்டவ் பிடிக்காதவங்க எல்லாருக்குமே தெரியும், ரோபோ குக்கும் இந்த அடுப்பு வச்சு தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா எனக்கு ஸ்பீடாக வேலையை செஞ்சு முடிக்கிற மாதிரி எனக்கு தோணும், அதனால நான் இதிலேயே பழகிட்டனால எனக்கு இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. ஆனால் கரண்ட்டு மட்டும் போனால் மட்டும்தான் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், தவிர மிச்சபடி மிச்ச டைம்லலாம் ஈஸியாக சட்டு போட்டுட்டு வேலையை செஞ்சலாம். இது ரெண்டு செய்கிறதுக்குமே காய்கறி சிக்கன் நல்லா ரெடி பண்ணிவிட்டு நான் செஞ்சு முடிக்கிறதுக்கு எனக்கு 1/2 hour தான் ஆச்சு. 1/2 hourலேயே நான் ஃபுல்லாகவே செஞ்சு முடிச்சிட்டேன். கண்டிப்பாக நீங்களும் வாங்குங்க, வாங்கினா கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கூப்பன் வந்து 300 ரூபீஸ் நம்மளோட சேனலில் பார்த்துட்டு வாங்கினா அதுவும் நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனில் கிளிக் பண்ணுங்கள்.